கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த முத்துவதன் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை பற்றியான, ஆசாரியர்களை பற்றியான, மேய்ப்பர்களை பற்றியான வேத வாக்கியங்கள். ஆசாரியனுடைய நிலை என்ன, ஆசாரியன் என்பவன் யார், ஆசாரியனும் தேவனும் என்ற தலைப்பினங்கள் படித்தோம். இந்த ஆசாரிகளை பற்றி தான் நாம் படிக்கும். ஊழியக்காரனும் மேய்ப்பனும் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, ஊழியக்காரனை பற்றி மேய்ப்பனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த ஒரு செய்தியின் முடிவானது நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, இதை கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியிலும், உம்முடைய ஊழித்து செய்கிற இந்த அடியனுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை நிலைநிற்பதாக. நாங்கள் சிந்தித்து பார்த்து நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு பரலோகம் உதவி செய்வதாக. அப்படி உதவி செய்யும் போது எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் எங்களை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ, ஆண்டவரே, இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஆசாரியர்களாக, உம்முடைய ஊழித்து செய்கிற ஊழியக்காரர்களாக, மேய்ப்பர்களாக, சபை அமைக்கக்கூடிய மேய்ப்பர்களாக எழும்புவார்கள். அவர்களுக்கு இந்த சத்தியமானது அதிக பிரயோஜனமாய் உம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தாவியானவரை கொண்டு நீர் சொல்லித்தரும்படியாக உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இதில் எங்களுடைய ஞானத்தையோ சுய புத்தியோ நாங்கள் கொண்டு வராதபடி தேவன் நீர் பார்த்து கொள்ளும்படியாய், நீர் வழிநடத்தும்படியாய், உம்முடைய நாம முடிவிலே எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க, மகிமைப்பட்டிருக்க உதவி செய்யும்படியாய் பணிகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும். கேட்கிற யாவுடைய இருத்தில் நல்ல தீர்மானம் இருப்பதற்கு உதவி செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களை பற்றி மேய்ப்பர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியாவின் புத்தகம் 2 எரேமியாவின் புத்தகம் 2:8 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2:8 வாக்கியம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்க தரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். மெய்ப்பனை பற்றி மிக தெளிவாக இங்கே சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க. ஊழியக்காரர்களை பற்றி வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, வேதம் என்று சொன்னால் லா, தேவனுடைய சட்டமாகிய பிரமாணம், 10 பிரமாணங்கள். அந்த 10 பிரமாணம் என்பது அது தேவனுடைய குணம் என்று, அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 13:10 வாக்கியத்தை வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது, தேவனுடைய 10 சட்டத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல உன் அயலானிடத்தில் அன்பு கூறு. 2 பிரதான கட்டளை. முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலனுடனும், உன் முழு பலத்துடனும் உன் தேவனாய் கடத்திடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பான தேவனுடைய ஜனங்களே, நியாயப்பிரமாணத்தின் குணம் இல்லாமல், நியாயப்பிரமாணம் என்பது, 10 பிரமாணம் என்பது அது சிலுவையில் அறையப்பட்டது ஒன்றல்ல, அது தேவனுடைய குணம், தேவனுக்குள் இருக்கிற குணம். அந்த நியாயப்பிரமாணமானது இசிகொல்ட்டு அன்பு. நான் ஒருத்தரை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால், அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அது சிலுவையில் அறையப்பட்டது என்று சொன்னால், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பின் குணத்தை பிரதிபலித்து வாழ முடியாது. தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய நீதியான அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த குண வளர்ச்சிக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அன்பு நியாயப்பிரமாணத்தின், ஆதலால், எவ்வளோ அழகாக சொல்லும், ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். இதை நிறைவேற்றுவதற்கே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு நாம் வாசிக்கிறோம், என்னுடைய ஆசாரியர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து, வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேதம் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணம் இல்லை என்று சொன்னால், வேதாகமம் என்பது கிடையாது, ஆகமங்கள் இல்லை.
இந்த ஆகமத்திற்குள் வேதம் இருக்க போய்தான் வேதாகமம் என்று, வேதாகமங்கள் என்று வேதத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் கருபொருள் அன்பு, அது பிரமாணத்தை சார்ந்திருக்கிறது, அது கிறிஸ்துவின் குணத்தை, தேவனுடைய குணத்தை சார்ந்திருக்கிறது. என்னை போதிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, என்னை, என் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் குணம் கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து அது வெளிப்படும் என்று சொன்னால் மதம் மாற்ற வந்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அநேகருடைய மனங்களை மாற்றியிருக்கிறார்கள், அநேகருடைய குணங்களை, பொல்லாத வழிகளை மாற்றியிருக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் என்று இன்றைக்கு உலகம் சொல்லும். இந்த உலகம் இன்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருப்பதற்கு காரணம் உலகம் அல்ல, அன்பான தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், நாங்களே. என் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள், மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு ஊழியக்காரனை பற்றி, மேய்ப்பனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், உள்ளதை உள்ளதென்று சொல்லாமல் என்னுடைய குணமாகிய அந்த வேதம் என்கிற பிரமாணம் அதை முதலில் சரியாக இவர்கள் அறியாதிருக்கிறதுனாலே என் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள், நான் யார் என்று. அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார். மிக அற்புதமான வேத வாக்கியம் வேதாகமத்தில் இருக்கிறது. அதை வாசிக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இவர். லூக்காவின் புத்தகம் 6:35 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த வசனத்தின் கடைசி வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப இருதயத்தை, இப்படிப்பட்ட ஒரு தெய்வமாயவர், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராயிருக்கிறாரே. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்படி துரோகம் பண்ணுகிற அந்த ஊழியக்காரர்களுக்கும் அந்த மேய்ப்பர்களுக்கும் அவர் இன்றைக்கும் நன்றி உள்ளவராயிருக்கிறார். அந்த நன்றி அறியாதவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த துரோகிகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு மானதியம் ஜனங்களே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், தேவன் என்னை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகவே இருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஊழியக்காரனை பற்றி வேதம் பார்க்கிற பார்வையை பாருங்கள், பரலோகம் பார்க்கிற பார்வையை பாருங்கள். தேவனுடைய குணம் இல்லாமல், அவரை அறியாமல், அவர் யார் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, எனக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மானதியுடைய ஜனங்களை, தொடர்ந்து வேத வாக்கியம் சொல்கிற வார்த்தையை சற்று கவனிங்கள். எரேமியாவின் புத்தகம் 10:21 மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் மாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு கொடுமையுள்ளவர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வேதாகமத்திலே மிருக குணம் உள்ளவர்களாகி, மேய்ப்பர்கள் கொடுமையுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இசைகள் புத்தகம் 34 சற்று திருப்பிவர்கள் என்று சொன்னால் அங்கு நடக்கிற அந்த 34 சபை மேய்ப்பனை பற்றி சொல்லியிருக்கிற அதிகாரம், சற்று அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானித்து சிந்தித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் 34:2 வாசிங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது,
மேய்ப்பருக்கு கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது பழைய ஏற்பாட்டு புத்தகம், பழைய ஏற்பாட்டில் இருக்க வாழ்ந்த அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்கலாம். அல்லது இந்த வார்த்தைகள் இந்த தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசாரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் இது பொருந்தாது என்று ஒருவேளை சொல்லலாம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? ஒன்று குருந்தியர் புத்தகம் 10 அதிகாரத்தை சற்று திருப்பி வீணானால், ஒன்று குருந்தியர் 10:11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உண்மையான தேவனுடைய ஜனங்களை, வேதம் சொல்கிறது முன்பு நடந்தவைகள்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, அந்த சம்பவம் முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பை உண்டாக்குகிறது என்று சொன்னால், அந்த சம்பவம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இசைக்கியேல் 34 அதிகாரத்தை சேர்த்திருப்பீங்க. தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரவேலில் நடந்தது போலவே தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறார்களா மேய்ப்பர்கள், அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. 3 வசனம், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டுமயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அன்று நடந்த சம்பவம் முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக்குதா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு, ஜனங்கள்கிட்டருந்து நல்ல ஆகாரத்தை நீங்கள் வாங்கி, ஆட்டுக்கிட்டருந்து நல்ல ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததையோ அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். அடுத்த 4 வசனம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, எளிமையாக 10:21 மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். கர்த்தரை தேடுறதுன்னா என்னங்க? இவங்க கொடுமையுள்ளவர்களாக மாறி வேதத்தை படித்து வேதத்தை அறிந்திருக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருந்து ஆட்டுகளுக்கு கூட தேடாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா? கடூரமாய் கொடூரமாய் ஆண்டார்களாம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, 34 எரேமியாவில் 10 வசனம் சொல்லுகிறது, 9:10, ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பனுக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாங்கி தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. அவங்கிட்ட நீங்கள் நெய்யை சாப்பிட்டு வளர்ந்தது போதும், இனி என் ஆடுகள் உங்களுக்கு ஆகாரமாய் உன் வாய்க்கு இருக்காது, இனி நீ மந்தையை மேய்க்க, வேதம் சொல்கிறது தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் உங்கள் ஆகாரத்திற்கு உங்கள் வாய்க்கு ஆகாரமாயிராதபடிக்கு. அன்பான தேவனுடைய ஜனங்களே, மேய்ப்பனுடைய நிலைமை என்ன? யோவான் 10 அதிகாரத்தை சற்று திருப்பிங்களால் இந்த வசனத்துக்கு இணையான வசனத்தை நீங்கள் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாயின் வார்த்தையில் சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன நடக்குது என்று வேதம் அங்கும் இங்குமாக சொல்கிற வார்த்தையை நாம் சேர்த்து வாசித்தோம் என்று சொன்னால் நிலை என்ன, விழிப்புணர்வு நமக்கு இன்று வர வேண்டும். மேய்ப்பர்களை குறித்து விழிப்புணர்வு, தங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இங்கு வேதம் சொல்கிறது என் ஆடுகளை அவர்கள் கையில் கேட்டு, இசைக்கியேல் 34:10 வாசிக்கிறோம், என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர்கள் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடிக்கு அவைகளை அவர்கள் வாங்கி தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு.
என்ன செய்வாராம். இந்த தொழுவத்திலும் இல்லாமல் மற்ற தொழுவத்தில் ஆடுகள் இருக்குது, அந்த ஆடுகள் அந்த ஆசாரியன் அந்த மேய்ப்பனுடைய ஆடுகளாக இராதபடிக்கு, அது அவருடைய வாயின் ஆகாரமாக இராதபடிக்கு அவைகளை என்ன செய்வாராம், என் சத்தத்திற்கு என் ஆடுகள் செவி கொடுத்து ஒரு தொழுவம் என்று இருக்கிறது, அந்த ஒரு தொழுவத்திற்குள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதிலே ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வேதத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி நாட்களில் ஒன்று சேரும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஜனங்களே, ஆசாரியன் ஊழியக்காரர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள், அந்த வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தின் குணம் என்ன, வேதம் என்றால் என்ன என்று போதிக்கிறவர்கள், என்னை அறியாமல் இருந்து தேவனை அறியாமல் இருந்து மிருக குணம் உள்ளவர்களாகி கொடுமையுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போய்விடுகிறார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர்களை இனி மந்தையை மேய்க்கும் தொழிலை அவர்களிடத்தில் இராதபடி அவர்கள் வாய்க்கு ஆகாரமாயிருந்த அந்த ஆடுகள் தப்பி வேறொரு தொழுவம் என்று இருக்கிறது இந்த உலகத்திலே. அந்த தொழுவமானது தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிற ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கூடுகிற ஒரு தொழுவம். அந்த தொழுவத்திற்குள் மற்ற தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் இங்கே வந்து ஒன்று சேரும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மானதேவனுடைய ஜனங்களே, எரேமியாவின் புத்தகம் 12:10-11 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்கும். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள், அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடைக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருமனம் அதை மனதிலே வைக்கிறதில்லை. என்ன அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் இங்கு சொல்கிறது, அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான மனாந்திரமாக்கினார்கள், அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கும் வேதம் ஊழியக்காரனை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஒருவரும் மனதில் வைக்காமல் வந்து கொண்டிருக்கிறோமா? சற்று தியானித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பாழாக்கினார்கள் அநேக மேய்ப்பர்கள் அவருடைய திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஊழியக்காரனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, மேய்ப்பனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை தான் நாம் இந்த கடைசி பகுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களே, வேதம் சொல்கிறது, எரேமியாவின் புத்தகம் 17:16 வாசிங்க. நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர், என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாக இருந்தது. வேதம் சொல்கிறது, மானதியுடைய ஜனங்களே, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். மேய்ப்பர்கள் தேவனை பின்பற்ற வேண்டும், சத்திய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, இந்த சத்திய வார்த்தைக்கு மிஞ்சி நான் நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர், என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாயிருக்கிறது. அவன் உதடுகளில் சத்திய வேதம் அவன் உதடுகளில் இருந்தது. நம் வாசித்தமில்லை மல்கியாரண்டார்ல, என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாயிருந்தது, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த ஒரு சான்றை, ஒவ்வொரு ஊழியக்காரரும் இப்படி நடப்பார்கள் என்று சொன்னால், மேய்ப்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சீக்கிரமாக வந்துடுவார், சீக்கிரமாக வந்துடுவார். வான தேவனுடைய ஜனங்களே, இந்த மேய்ப்பர்களை பற்றி கடைசியான வேதம் சொல்கிற இந்த வார்த்தையை சற்று யோசித்து சிந்தித்து பார்ப்போம். எரேமியா 25 சற்று திருப்பி 33-37 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அக்காலத்திலே பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கெடுப்பார்கள், அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எறுவார்கள். மானதியுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். இதற்கு ஒத்ததான ஒரு வேத வாக்கியத்தை சற்று நாம் திருப்பி பார்ப்போம். மத்தேயு 24:30-31 வாசிங்க. மத்தேயு 24:30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகமேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். வானதேவனுடைய நாம் முன்பு வாசித்த எரேமியாவின் புத்தகம் 25:33 எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நம்ம மத்தையில் வசனம், இயேசு கிறிஸ்து 2 பூமியின் மேல் வரும்போது மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வரும்போது சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புகிற அந்த நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, வானத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். இயேசு கிறிஸ்து வரும்போது வானத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிற அந்த வேளையிலே எரேமியா 25:33 சொல்கிறது, அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அன்பான தேவனி ஜனங்களே, இவங்க யாருன்னு தான் நம்ம படிக்க போகிறோம். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் ஏறுவார்கள். 34 வாசிக்கிறோம் எரேமியாவின் புத்தகம் 25:34. மேய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே. சபைகளிலே பிரஸ்தாபமான ஊழியக்காரர்கள் இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களிடத்திலே சத்திய வேதம் இருக்கிறதா? அவர்கள் வாயில் தேவனுடைய விருப்பப்படி அவர்கள் ரட்சிப்பை தரித்திருக்கிறார்களா? அவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களா? பாவத்தை இனம் கண்டு ஜெயித்தவர்களாக இருக்கிறார்களா? அன்பான தேவனுடைய ஜனங்களே, அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர்களை பற்றி சொல்கிறார், அப்படி இருக்க மாட்டார்கள், ஆனால் மந்தையில் பிரஸ்தாபமானவர்களாக இருப்பார்கள், அநேக கூட்டங்களை நடத்தினவர்களாக இருப்பார்கள், அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவர்களாக கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் புத்தகம், எபிரேயர்க்கடுத்து ஒரு புத்தகம் இருக்கீங்களா, யாக்கோபு 3:1 நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த எரேமியாவின் புத்தகம் 25:34 இணையாக அங்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. என் சகோதரரே, யாக்கோபு 3:1, என் சகோதரரே அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. வேதம் சொல்லுகிறது, அதிக ஆக்கனை அடைவோம், என் சகோதரரே அதிக ஆக்கனை அடைவோம் என்று, அதிகமான தண்டனை நாம் அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நீங்கள் போதகர் ஊழியக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் ஆகியிருக்க வேண்டும். அப்படி ஆகவில்லை என்று சொன்னால் இங்கே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் அந்த ஆக்கணையின் தீர்ப்பினால் அங்கு உங்கள் மேல் உங்கள் நாட்கள் மேல் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். விலை உயர்ந்த ஒரு பாத்திரம், அந்த நாட்களிலே பெரிய மண் பானைகள் வைத்து பெரிய பெரிய ஐஸ்வர்யில் வீடுகளிலே பெரிய மண்பானைகள் இருக்கும். பெரிய ஒரு மண்பானை இருந்தது என்று சொன்னால் அவர் ஐஸ்வர்யவான். அதிலே அவர்கள் கோதுமையோ அரிசியோ இன்னும் உணவுப் பொருட்களோ அதிலே சேமித்து வைத்திருப்பார்கள். அதுபோல உச்சிதமான பாத்திரம், அந்த விலை உயர்ந்த பாத்திரம் போல மேய்ப்பர்களை அலறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, விழுந்து நொறுங்குவீர்கள், உச்சிதமான பாத்திரம் போல் மந்தையில் பிரசாபமானவர்களே என்று வேதம் இங்கு சொல்லுகிறதை சற்று நோக்கி பாருங்கள். அன்பான சகோதரிகளே, 35 இப்படியாக சொல்லுகிறது எரேமியா 25:35, மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்கிறதற்கும் இடமிராது. மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் இடமிராது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே ஓடினாலும் எங்கே கூடாரம் போட்டாலும்
அங்கேயும் உன் கண்கள் காணும், அவருடைய கண்கள் காண்டும் என்ற வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் இடமில்லை, இடமில்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களே, எங்கேயும் தப்ப முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது. ஏன் என்று சொன்னால், வேதத்தை போதிக்கிறவன் என்னை அறியாமல் இருந்து கொடுமையுள்ளவனாக மேய்ப்பன் கர்த்தரை தேடாமல் தன் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து இந்த வேதத்தை புறக்கணித்து பாவத்தோடு வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரன் என்கிற, மேய்ப்பன் என்கிற, ஆசாரியன் பிரீஸ்ட் என்று சொல்கிற அந்த மேன்மையான பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த சகோதரர்களை குறித்து இந்த வேதம் சொல்கிறது, அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இடமிராது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, பிரஸ்தாபம் ஆக மாட்டார்கள். தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிற உண்மையான ஊழியக்காரன் பிரஸ்தாபம் ஆக மாட்டான். அந்த பிரஸ்தாபம் அது வால் போஸ்டர்லேயோ, அது தொலைக்காட்சியிலேயோ, அது இந்த உலகத்திற்கு வெளியரங்கமாக இருக்காது. அது அந்தரங்கமாக இருக்கும் பிரஸ்தாபம். அது ஒவ்வொரு ஆத்மாவின் இருதயத்திற்கு மட்டும் தெரியும். அன்பான தேவனுடைய ஜனங்களே, 37 வாசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. எரேமியா 25:37. அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள், சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இவைகள் என்று சொல்லி அவர்கள் இந்த உலகத்தின் எல்லா மேன்மைகளையும் எல்லா காரியங்களையும் பொருட்களையும் உபயோகித்து இது தேவன் தந்தார் என்று சுகித்து வாழ்ந்திருந்த அவர்களுடைய தாவரங்கள் எல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின, எல்லாம் அழிந்து போயின என்று வேதம் சொல்கிறது. அந்நாட்களிலே, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தோம் அல்லவா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த சொல்லுகிற அந்த மேய்ப்பர்கள் தான். அந்த ஊழியக்காரர்களை பார்த்தான் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவின் சித்தப்படி நீங்கள் செய்யவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அவன் எனக்கு சரியான மேய்ப்பன், என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மானதேவனுடைய ஜனங்களை, ஊழியக்காரனை பற்றி அதிக ஆக்கணைக்குள்ளவர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்குள் அநேகர்கள் போதகர்களாக இருக்க வேண்டாம். முதல் அடி ஊழியக்காரனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. தப்பித்துக் கொள்வதற்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானதேவனுடைய ஜனங்களை, அவருடைய இருதுக்கு ஏற்ற ஒரு நபராக உங்கள் பிள்ளைகளை போதகராக்குங்கள். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆசாரியர்களாக நீங்கள் எழும்புங்கள். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தவறான ஒரு ஆசாரியத்துவத்தை நாம் பின்பற்றி கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே நாம் முழங்கால் படியிட்டு, தேவனே என்னை நான் உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன், என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன், இப்பொழுது சப்மிட் டு காட், நான் தேவனிடத்தில் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லவராக, அந்த இருதயத்துக்குள் அவர் வாசம் செய்து அவரை அறிந்து நாம் போதிக்கிற மேய்ப்பர்களாக ஊழியர்களாக இன்னும் அநேக ஊழியர்களை இப்படி அவரோடு கூட எழுப்ப சித்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனே ஆசாரியனை பற்றியும் ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்று பற்றியும் தேவனும் ஊழியக்காரனும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பற்றியும் மேய்ப்பர்களை பற்றியும் ஊழியக்காரர்களை பற்றியும் வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி இந்த நாளிலே கடந்த 2-3 நாட்களாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கற்றுத்தந்த இந்த வேத சத்தியங்கள் நல்ல தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். யார் ஆசாரியன், யார் கர்த்தருடைய தூதன், அவன் வேலை என்ன என்பதை குறித்து நாங்கள் நன்றாய் இன்னும் படித்து கொள்ளவும் இதன் வழியாக பரிசுத்த ஆவியானவர் கேட்ட ஒவ்வொருடைய இறுதியிலும் ஒருவேளை ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து
நாங்கள் முதலில் அடி வாங்காதபடி, நாங்கள் வெட்டப்பட்டு ஆண்டவரே நாங்கள் அலறி நாங்கள் கதறி புரண்டு அந்த நாட்கள் எங்கள் மேல் வந்து விழாதபடி தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய். ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு மேய்ப்பர்களையும், ஒவ்வொரு சபை போதர்களையும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் இப்படி பார்த்து ஜெபிக்கிறோம் தேவனே. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் குற்றமுடையவர்கள், நாங்கள் பலவீனர்கள், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட எங்கள் பலவீனங்களை உம்முடைய சமூகத்தில் வந்து என்னோடு வழக்காட வாருங்கள், என்னுடைய ரத்தமா உங்களுடைய பாவமா என்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட போட்டி போட நிற்கிறீர். முடிவிலே நீர் ஜெயிப்பீர் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் தோல்வியடைந்ததில்லை ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும், அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த நாமத்தை பிரசாவப்படுத்துகிற உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாயின் வார்த்தையின் பிரகாரமாய் இதை பிரசாவப்படுத்தும் போது, உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் போது ஆண்டவரே அங்கு வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். யாத்திராவும் 20:24 பிரகாரமாக ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு விசுவாசியும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். ஆண்டவரே எங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கணை தீர்ப்பு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இதை அறிந்து நாங்கள் உம்முடைய சித்தப்படி நாங்கள் ஆசாரியர்களாக ஊழியர்களாக மாற வேண்டுமா வேண்டாமா என்று நாங்கள் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆசாரிகளாய் மாற வேண்டும், ஊழியக்காரர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்தோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்திலே பணிவாய் கேட்கிறோம் ஜெபங்கிலும் பிதாவே. ஆமென்.